ஹாய் அரிவான், நான் ராம் பேசுகிறேன். திருமணம் வந்து சுகத்தில் நிச்சயிக்கப்படும் அப்படிங்கிறது வந்து பெரியவங்களோட வாக்கு. ஸோ ஒரு கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஸ்மூத்தான ஒரு ரிலேஷன்ஷிப், அதை வந்து நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு மிகப்பெரிய சாக்ரிஃபைஸ் வந்து தேவைப்படுது. ரெண்டு சைட்லையும் சரி, ஹஸ்பண்ட்லையும் சரி, மனைவி பக்கமும் சரி, நிறைய தியாகங்களும் நிறைய விட்டு கொடுத்தலும் வந்து ஒரு கல்யாண வாழ்க்கையில் வந்து தேவைப்படுது. அப்போ தான் வந்து அந்த கல்யாண வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போகும். ஆனால் நம்ம இந்தியாவில் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய ரிப்போர்ட் பிரகாரம் டைவர்ஸ் ரேட்ஸ் வந்து ரொம்ப அதிகம் இருக்குது. இந்தியாவில் எக்கச்சக்கமாக டைவர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு காரணங்கள் என்ன, என்னென்ன காரணங்களால் ஒரு திருமண வாழ்க்கை வந்து டைவர்ஸில் போய் முடியுது அப்படிங்கிறப்ப தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த காரணங்கள் என்னென்னா, அது வந்து எப்படி வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். டைவர்ஸ் ஏற்படுறதுக்கு முதல் காரணம் வந்து இன்கம்பேட்டபிலிட்டி அப்படின்றாங்க. அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பொருத்தம் இல்லாமல் இருக்கிறது. ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா, ஹஸ்பண்டும் சரி ஒய்ஃபும் சரி, அவங்க வந்து அவங்களுடைய சிந்தனைகளே வந்து வித்தியாசமாக இருக்கும். ரெண்டு துருவத்தில் வந்து இருப்பாங்க. போல்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் அப்படின்னும், அந்தளவுக்கு வந்து அவங்களோட சிந்தனைகளே வேறுபட்டதாக இருக்கும். ஸோ அவங்கள வந்து கருத்து வேறுபாடு நிறைய இருக்கும். ஒரு விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறதே வராது. நீ சொல்கிற கருத்துக்கு எதிரான கருத்து எனக்கு இருக்கும், எனக்கு சொல்கிற கருத்துக்கு அவங்க மனைவிக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து விட்டு கொடுத்தல் வந்து வராமனால இது வந்து பிரச்சனைகள் போய் முடியுது. அது மட்டும் இல்லை, அவங்களுக்குள்ளேயே வந்து நிறைய பொருத்தமின்மை வந்து இருந்துகிட்டு இருக்கும். அவங்கள வேல்யூஸ் ஆகட்டும் சரி, அவங்க வளர்ந்த முறையிலும் சரி, இல்லை அவங்க வந்து கல்ச்சுரல் முறையிலும் சரி, இல்லை ரிலீஜியஸ் முறையிலும் சரி, அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுற ரிலீஜியஸ் விஷயங்கள் ஆகட்டும், இதிலே வந்து வித்தியாசங்கள் நிறைய இருக்கும். இதனாலேயும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பொருத்தமின்மை வந்து ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி வந்து பொருத்தமின்மை இல்லாமல் இருக்கிறனால அவங்களுக்குள்ளே என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு சுதந்திரத்தன்மை இல்லாமல் போயிடுது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் முன்னு. ஸோ ஒரு சிங்க்ரனைசேஷன் இல்லாமல் இருக்கிறனால இந்த டைவர்ஸ்க்கு வந்து இது ஒரு முக்கியமான காரணமாக வந்து அமையுது. ரெண்டாவது முக்கியமான காரணம் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்கிறது என்னென்னு பார்த்தா, மிஸ்கம்யூனிகேஷன். ஒரு கல்யாண வாழ்க்கையை வந்து ஒரு டைவர்ஸில் போய் முடியிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து மிஸ்கம்யூனிகேஷன் அப்படின்னாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்லக்கூடிய விதத்தில் வந்து நம்ம ஒரு பார்ட்னருக்கு வந்து சொல்ல முடியாமல் இருக்கிறது, அவங்களை புரிய வைக்க முடியாமல் இருக்கிறது. முக்கியமாக வந்து ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸ் ஆகட்டும், இல்லை வந்து குடும்ப விஷயங்கள் ஆகட்டும், இதை வந்து அவங்ககிட்ட வந்து நம்ம அந்த கருத்துக்களை தெரிவிக்கும் போது அவங்களுக்கு புரியிற விதத்தில் வந்து சொல்கிறது கிடையாது. அது வந்து மிஸ்கம்யூனிகேஷன் வந்து மேஜர் காரணமாக டைவர்ஸ்க்கு வந்து இருக்குது. மிஸ்கம்யூனிகேஷனால் வரக்கூடிய மற்றொரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தா, அசம்ஷனும் ப்ரெசம்ஷனும் நிறைய இருக்குது. இப்போ நீ வந்து இதுதான் சொன்ன, நான் ஒரு விஷயம் சொல்ல வரேன், ஒரு கணவர் வந்து ஒரு மனைவிக்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா, மனைவி வந்து அது வேறு மாதிரி எடுத்துக்கிறது. அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விதம் வந்து மாறிடுறது. அதே மாதிரி மனைவி வந்து ஏதாவது ஒன்று கருத்து தெரிவிக்கிறாங்கன்னா, கணவன் வந்து அவர் வேறு விதத்தில் எடுத்துக்கிறது. அது எந்த விதத்தில் வந்து அவர் போய் சேருது அப்படிங்கிறது மனைவிக்கு தெரியறதில்லை. ஸோ இந்த மாதிரி மிஸ்கம்யூனிகேஷன் ஏற்படுறதுனால குடும்ப பிரச்சனைகள் பற்றி பேசுகிறதாகட்டும், இல்லை வந்து பண விவகாரம் பற்றி பேசுகிறதாகட்டும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் இதை பற்றிலாம் பேசும்போது நிறைய மிஸ்கம்யூனிகேஷன்ஸும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுறதும் முக்கியமான காரணமாக அந்த டைவர்ஸ்க்கு வந்து இருந்துகிட்ருக்குது. மூணாவது வந்து ஒருத்தரை ஒருத்தர் வந்து ஏமாற்றுறது. ட்ரஸ்ட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பேஸ் ஆதாரம் கல்யாணத்தில் அப்படிங்கிறது. எந்த ஒரு கல்யாணத்தில் வந்து ட்ரஸ்ட்டு போயிருச்சோ அங்கே வந்து கண்டிப்பாக டைவர்ஸ் வந்து போயிடும். இன்ஃபிடிலிட்டி அப்படின்னாங்க, அதாவது வந்து தகாத ஒரு உறவு வந்து வச்சுக்கிறது, கணவன் வந்து மனைவி ஏமாற்றுறதோ, மனைவி வந்து கணவனை ஏமாற்றுறது, இது வந்து திருமண வாழ்க்கையை வந்து ஒரு டைவர்ஸ் கொண்டு போய் விட்டுரும். ஒரு அன்ஃபெய்த்ஃபுல்லான ஒரு பார்ட்னராக இருக்கிறது அப்படிங்கிறது கல்யாண வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. ஈவன் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து அன்ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கவே கூடாது குடும்பத்துக்கு. கல்யாணம் ஆன பிறகு முக்கியமாக வந்து பார்ட்னர்கிட்ட அன்ஃபெய்த்ஃபுல்லாக வந்து இருக்கவே கூடாது. பார்ட்னருக்கு வந்து நம்பகத்தன்மையாக இருக்கணும். நம்பிக்கை துரோகங்கிறது கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அது வந்து விவாகரத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். திருமணத்துக்கு அப்பாற்பட்ட இருக்கக்கூடிய ஒரு உறவு, இது வந்து வெளி உறவு, அதாவது திருமணத்தில் கணவன் மனைவிக்கு எந்த ஒரு தாம்பத்திய உறவு இருக்கோ அதை மீறிய வந்து மற்றொரு தப்பான வழியில் இருக்கக்கூடிய உறவுகளாலும், கணவன் மனைவியை ஏமாற்றுறதும் சரி, கணவனை ஏமாற்றுறதும் கண்டிப்பாக வந்து டைவர்ஸில் தான் போய் முடியும். அதில் வந்து எந்த ஒரு மன்னிப்பு வந்து இருக்காது. ஒரு கணவன் மனைவிக்குள்ளே மன்னிக்கக்கூடிய விஷயமே கிடையாது. அது வந்து கண்டிப்பாக டைவர்ஸில் தான் போய் முடியும். அடுத்தது முக்கியமான காரணம் டைவர்ஸ் வந்து ஏற்படுறதுக்கு அடிக்ஷன்ஸ். போதைக்கு அடிமையாகிறது, ட்ரக்ஸுக்கு அடிமையாகிறது, அப்புறம் வந்து குடிக்கு அடிமையாகிறது. குடி குடியை கெடுக்கும் அப்படின்னு சொல்லி பெரியவர்கள் சொன்னதில் வந்து எந்த ஒரு தவறும் கிடையாது. ஸோ குடி வந்து குடும்பத்தை கெடுத்துரும். ஸோ அதனால் எந்த ஒரு அடிஷனும் வந்து குடும்பத்தை வந்து தகர்த்துரும். அடிஷன்ஸ் ஏற்படுறனால பல விளைவுகள் வந்து ஏற்படுது குடும்பத்தில். ஒரு குடிக்கு அடிஷனோ இல்லை ட்ரக் அடிஷனோ ஏற்படும் போது மூடு ஸ்விங் ஆகும், குணத்தில் வந்து மாற்றங்கள் ஏற்படும், பிஹேவியர் பேட்டர்னில் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும், பசியின்மை ஏற்படும், தூக்கமின்மை ஏற்படும், குடும்பத்தில் வந்து பொறுப்பு இல்லாமல் இருப்பாங்க. ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதுக்கு வந்து பயங்கரமாக தயங்குவாங்க, எந்த ஒரு பொறுப்பும் இல்லாமல் இருந்துட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட எந்த ஒரு கனெக்ஷனும் இருக்காது, பணம் விரயமாகிறது, வேஸ்டேஜ் ஆஃப் மணி, அப்புறம் கூடாமல் ஹெல்த்தும் வந்து போயிடுது. ஸோ அதனால் இந்த அடிஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து டைவர்ஸ்க்கு அச்சாணியாக வந்து இருந்துகிட்ருக்குது. அடுத்தது முக்கியமான காரணமாக வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய டைவர்ஸ்க்கு முக்கியமான காரணம் பார்த்தா டொமஸ்டிக் அப்யூஸ்.
அதாவது வந்து வன்முறையாக வந்து ஒரு பார்ட்னரை வந்து கையாளுறது. கணவன் மனைவி அடிக்கிறது மட்டும் இல்லை, இந்த காலத்தில் வந்து மனைவிகள் வந்து கணவன் அடிக்கிறதும் வந்து எல்லா குடும்பத்துலேயும் வந்து பார்க்க முடியுது. ஸோ மென்னுக்கும் வந்து அப்யூஸ் வந்து ஏற்படுது, உமன் அப்யூஸ் மட்டும் இல்லை மென் அப்யூஸும் வந்து ஏற்படுது. ஸோ ரெண்டு தரப்புலையும் அப்யூஸ், ஃபிசிக்கல் அப்யூஸ் ஏற்படும் போது அது வந்து கண்டிப்பாக டைவர்ஸில் தான் வந்து போய் முடியும். கடைசியாக வரக்கூடிய பிரச்சனை என்னென்னு பார்த்தா ஃபேமிலி இஷ்யூஸ். ஒரு கணவன் மனைவி வந்து குடும்பத்தில் இருக்காங்க, அவங்க குழந்தைங்கள் வந்து வளர்க்குறாங்க. ஸோ ஒரு கணவன் சரியில்லைங்க போது மனைவி வந்து இந்த ஒரு சூழ்நிலையில் அவங்களோட குழந்தைங்கள் வந்து அவங்க கணவன் கூட இருந்து வளர்க்குறக்கு விருப்பப்பட மாட்டாங்க, அதுக்கு வந்து டைவர்ஸ் கிட்ட அப்ளை பண்ணுவாங்க. இதே வந்து மனைவி தப்பான வழியில் நடக்கிறாங்களா இருந்தாங்கன்னா கணவர் வந்து கண்டிப்பாக டைவர்ஸ்க்கு வந்து கேட்பார். ஏன்னா அந்த அதை பார்த்து தான் வந்து தன்னோட குழந்தை வந்து வளருது, அப்போ குழந்தைகள் வந்து கெட்டுப்போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கணவர்மாரும் வந்து டைவர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணாங்க. ஸோ ஒரு குடும்ப சூழ்நிலை இதுக்கு வந்து டைவர்ஸ்க்கு வந்து முக்கியமான காரணம் இருக்குது. ஸோ இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்து விட்டு கொடுத்து பயங்கரமாக வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்து அந்த குழந்தைங்களோட வாழ்க்கையை வந்து முக்கியத்துவமாக கொடுத்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காமல் அவங்களுக்கு தேவையான செஞ்சு கொடுத்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து கணவன் மனைவி இருந்துட்டு விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்பிக்கைத்தன்மை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், ட்ரஸ்ட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு மேரேஜ் லைஃப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும், டைவர்ஸில் வந்து போய் முடியாமல் இருக்கணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த மேல் சொன்ன மூணு பாயிண்ட்ஸ், அதாவது ட்ரஸ்ட்டு, நம்பகத்தன்மை, அப்புறம் வந்து விட்டு கொடுத்துதல், அப்புறம் வந்து அண்டர்ஸ்டாண்டிங், இது மூணும் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும். இது இருந்தால் தான் ஒரு திருமண வாழ்க்கை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். இல்லை வந்து இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நிறைய டைவர்ஸ் கேசஸ்லாம் வந்து நான் சொன்ன மேல் சொன்ன காரணங்களுக்குள்ள தான் வந்து மோஸ்ட்லி 90% வந்து அமையும். ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ வந்து எடுத்தது. ஸோ இதை பார்க்கக்கூடிய கப்பல்ஸ் யாராவது இருக்கீங்க, ஒரு ஃபேமிலியில் இருக்கவங்க யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா இது தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக முக்கியமான வீடியோ. இதை பார்க்குறனால எப்படி வந்து ஒரு டைவர்ஸ் அவாய்ட் பண்ண முடியும், எப்படி ஒரு குடும்பத்தில் வந்து பிரச்சனைகளை அவாய்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வந்து இந்த வீடியோ ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டில் தென் இஸ் சைனிங் ஆஃப். மறக்காமல் என் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பை எவ்ரிவன், தேங்க்யூ, டேக் கேர், குட் நைட், பை.